சிட்டி ஃபுல்லா போலீஸ் உன்ன தேடிட்டு இருக்கு. சென்னையில இருந்து நீ உடனே தப்பிக்கணும். இப்ப என்ன பண்ண போற? ரைட் போலீஸ். சசி கத்திரிக்கோல் கொடு. அண்ணே உங்க கண்ணாடியும் சட்டையும் கொடுங்க. நாராயணமூர்த்தி பாய் அசைன்மென்ட் குத்துறாரு. யாரு ஆரன்? கே நாராயணமூர்த்தியா? அவன் ஒண்ணே லேஸ்பட்ட ஆளப்பா. அவனும் நம்மள மாதிரி ஐட்டங்க இருந்தான். ஆர்பர்ல மட்டும் அவன் பேர்ல 40-45 லாரி வண்டியுது. ஃபிகர் வீட்டுக்கு போறதா இருந்தாலே முன்னாடி 10 வரு பின்னாடி 10 வருன்னு சென்ட்ரல்ல சேஃபா போவான். ஆமாப்பா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த அசைன்மென்ட் எனக்கு என்ன சரியா படலப்பா. பாலுவ ஸ்கெட்ச் போட சொல்லு. காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனை நெருங்க முடியாது. வேலை செய்யற இடத்துலயும் அவன் ஃபுல் சேஃபா இருக்கான். சொத்தை சேர்த்து அதை சேவ் பண்றத விட என்ன சேவ் பண்றதுதான் கஷ்டம். பாருங்க எவ்வளவு ஆளுங்க. அவன் எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் அவன் கூட இருக்க அடியாளுங்க யாரும் தண்ணி அடிக்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துற வரைக்கும் அவன் கூடவே ஆளுங்க இருக்கானுங்க. பின்ன அவன் எப்ப போடுறது? காலையில 5:45 இருந்து 5:50 பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியில வர்றான். அந்த டைம்ல தான் அவனை நம்ம தூக்க முடியும். ஏமாச்சான், பேப்பர் எடுக்கிறதுக்கு மொத்தமே ஒரு 6 செகண்ட் தான் ஆகும். அந்த டைம்ல அவனை தூக்க முடியுமா? இது என்ன மாசம் மார்கழி? வணக்கம் வணக்கம். முக்கிய செய்திகள். இன்று காலை 6 மணி அளவில் பிரபல தொழிலதிபர் ஆர் எம் கே நாராயணமூர்த்தி அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளியை வலைவீசி தேடி வருவதாகவும் விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் மாநகர இணை கமிஷனர் கூறியுள்ளார். என்னப்பா ஆபரேஷன் பக்கா பண்ணிக்கலாமா? ரைட்டு வணக்கம். ரைட்டு ரைட்டு பாட்டு எல்லாம் ஒண்ணும் இல்லையா?
பாப்பா ஏய் செலினா இந்த 1000 ஈரம் எடுத்து பறக்க கழுவி விடு ஏய் காதரே நீ காதரே போடு நாடிங்க வா ரைட் டேய் நாராயணமூர்த்தி பெரிய ஆளு நெருங்க முடியாதுன்னு சொன்னேன் முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் பாரு மகனே லோ சுகர் வேற ஒண்ணு இல்ல நான் ஜிம்முக்கு போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு லஞ்சுக்கு தான் வருவேன் இந்த மாத்திரையை மறக்காம சாப்பிடுங்க பெரியவளுக்கு சொல்லிட்டு வெண்டி எத்துன்னு போ நான் வரேங்க பையன் யாரு புதுசா இருக்கா வியாசர் பாடி மூக்குத்தி ரவி நம்ம பாய் தான் பாய் வரம் பாய் வாங்க மச்சான் இவன் என்ன காரியம் பண்ணான் தெரியுமா என்ன பண்ணா மேம் பாய் பொண்டாட்டிய பாக்குறான் ஏ பொண்டாட்டி அது நான் பொண்ணு இல்ல பாருங்க என்னது பொண்ணு அம்மா அவனே நேர் மூஞ்சி புண்ணா இருக்கு முடியே ஏ சைடு கிட்ட அடிக்கலப்பா ஏ தண்ணி எங்கன்னு நினைச்சே அத பாக்கும் தண்ணி கேக்கணும் நினைச்சாராம் புதுசா வந்ததனால பாய பத்தி தெரியல ஏய் ரைட் கூட மட்டும் நீ வரலன்னு வையே பாய் தண்ணிக்கு பதில பால் ஊத்தி பாட்டியே பொண்ணு தூக்கத்தோட நித்திகோ பொண்ணு கண்ணு தூணு நினைச்சா போனதா நீ சார் ஏற்கனவே நான் 13 அடி அரெஸ்ட் பண்ணியாச்சு சார் சாட்சி எல்லாம் தப்பிச்சிட்டு இருக்கான் இவன் அரெஸ்ட் பண்றது வேஸ்ட் சார் தப்பிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல ஏங்கண்ணா அந்த சேட்டு பொம்பளை என்ன பண்ண கொஞ்சம் சொல்லு போங்க சார் என்ன வைக்க போற நான் செஞ்சு காமிங்க சொன்னேன் செஞ்சதை சொல்றேன் ராஜா திடலான முடிவு பண்ணி உள்ள போன சார் வாசக்கதவை மூடி இருக்கிற தைரியத்துல பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு குளிச்சிட்டு இருந்தா சார் பார்க்க தல தலன்னு இருந்தாளா ஐயோ பார்த்த உடனே பத்திக்குச்சு சார் உன்னை பார்த்த உடனே அவ கத்துல என்னடா பண்ண வயசு 12 தான் சார் பாக்குறதுக்கு 18 வயசு பொண்ணு மாதிரி சும்மா நச்சுன்னு இருப்பா வாங்க சார் பாரியா நாகப்பழம் கேட்டா பறிச்சு கொடுத்துட்டு கணத்து மேட்ல மேட்ரு முடிச்சான் உள்ள இடிக்குதேன்னு வெளியில எடுத்தையா நீ பயப்படாத சொல்லு மேல சொல்லு அழுதுகிட்டே இருந்தா விட்டா ஊருக்குள்ள சொல்லிடுவானு கையில நவப்படத்தை வச்சு கிணத்துல தள்ளி விட்டேன் சார் என்ன சார் எப்படி முழிக்கிறான் பார் எவ்வளவு கூலா இருக்கிறானுங்கல்ல அட பாவீங்களா ஆமா மொத்தம் இந்த மாதிரி எத்தனை கேஸ்க்குப்பா ஒரு 12-13 சார் 12 இல்ல 13 பாரு அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு டைம் ஆச்சுல போலாமா போலாம் சார் வா இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாயா பன்னெண்டு வயசு பொண்ணு கெடுத்துட்டு நம்ம கிட்ட எவ்வளவு தினவட்டா பேசுறேன் பாத்தியா இவனை இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்க நாளைக்கு 4 வயசு குழந்தைய கேட்பான் அதான் போட்டேன் போலீஸ்னா ஒரு பயம் இருக்கணும் இவனை சார் காசிம் பாய் ரைட்டு இறக்கும் குமார் வியாசர்படி ரவி இந்த ரவுடிங்களா சிட்டியை கலக்கிட்டு இருக்காங்க சார் இவங்கள போட்டுதலாம் சார் எடுத்தவனு போட்டக்கூடாதியா முதல்ல சொல்லுவான் கேட்கலன்னா அப்புறம் கொல்லுவான் என்ன பேர் சொன்ன காசிம் பாய் காஃபி நல்லா இருக்கு ஆனா நீங்க பண்றது நல்லா இல்லையே அட்டெம்ட் மர்டர் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இப்படி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு காசிம் பாய் உங்க மேல வேண்டாம் வயசாயிடுச்சுல விட்டுருங்க தொழில் பக்தி தாசி சார் விட முடியாது சார் உங்க அப்பா இருக்கிற தைரியத்துல ஓவரா அட்ராசிட்டி பண்றதா கேள்விப்பட்டேன் நல்லா இல்ல ஏதாவது சாட்சி கிடைக்குதான்னு பாப்பேன் கிடைக்கலன்னு வச்சுக்க நானே ஏதாவது கேஸ் போட்டு உன்னை போட்டு தள்ளிடுவேன் ஏட்டில இருந்து ஏசிடிசி வரைக்கும் எல்லாரும் சொல்ற பழைய டைலாக் சார் இது எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நானு கொல்லுவேன் மார்னிங் சார்
ரைட் பால் காசிம் பைக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா ஒரு சாட்சி கிடைக்கட்டும் ரெண்டு ஆண்டி உடைக்கிறேன் சாட்சி வேணா நான் வந்து சொல்லிட்டேன் சார் நக்கலு அழகான பொண்டாட்டி அன்பான ரெண்டு குழந்தைகள் சந்தோஷமா வாழ பிடிக்கலையா சார் நான் சந்தோஷமா தான் வாழறேன் சார் ஆனா இனிமே நீங்க சந்தோஷமா வாழணும்னா இத எல்லாத்தையும் விட்டுறணும் சார் டேய் நான் ரெண்டு சாய்ஸ் தான் கொடுப்பேன் ஒன்னு ரவுடிஸ்ட விடணும் இல்ல உயிரை விடணும் எங்களுக்கு ஒரே சாய்ஸ் தான் கூர்க்க எவன் வந்தாலும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம் தூக்கிட்டு அப்புறமா ஸ்கெட்ச் போடுவேன் பாக்கலாம் பாக்கதான்டா போறேன் உங்க சாவு என் கையில தான்